அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதையில நம்ம மறுபடியும் சந்திச்சு. எனக்கே நடுவுல சொல்லணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண சொல்ல முடியல, நிறைய வேலை அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய காரணங்களால சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் இதை எல்லாரோடையும் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, எலியின் பழி வாங்குதல். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தவங்க நம்மளை பழி வாங்கணும்னு என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியில வரணும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில்ல என்ன பண்ணதுன்னா, எலி போய் தெரியாம விழுந்துருச்சு உள்ள. அதால திரும்ப வெளியில வர முடியல. வர்றதுக்காக எவ்வளவே போராடுது, அதுல இருந்து வெளியில வர்றது எப்படின்னு அதுக்கு தெரியல. இப்ப பார்த்தா அந்த பக்கமா இன்னொரு எலி வந்தது. அந்த எலி வந்து அதுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டா இருந்ததுதான், ஆனாலும் அதுக்கு அதை பிடிக்காது. இப்ப அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, அவன் பாட்டில் உள்ள விழுந்துட்டான், நம்ம எப்படியாவது அவனை பழி வாங்கணும், அவனை வெளில தப்பிக்க வராம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணதுன்னா, பாத்துச்சு பக்கத்துல அந்த பாட்டில் பக்கத்துலயும் நிறைய மண் இருந்துச்சு. இதை எடுத்து உள்ள போட்டோம்னா அவன் எப்படியாவது அழிஞ்சிருவான், நம்மளோட எதிரி அழிஞ்சிருவான், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மண்ணை அள்ளி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் எலி ஒன்றும் புரியல அதுக்காக, என்னடா மண் மேல விழுதே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்பை இப்படி அப்படியே அசைச்சிச்சு. அசைச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேல உள்ள மண் கொட்டி இது கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சிருச்சு. இது தெரியாம வெளியில இருந்து எலி என்ன பண்ணாரு, சரி அவன் எப்படியாவது சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து மண்ணை போட்டுட்டே இருந்துச்சு. அது உள்ள எலி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு தடவையும் மண் அது மேல விழ விழ தன்னோட உடம்ப அப்படி இப்படியும் அசைச்சதுல கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துருச்சு. மேல வர வர அத வெளியில வர்றதுக்கும் அந்த பாட்டிலோட வாய்க்கும் இடைவெளி ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. இங்க வெளியில மண்ணை தள்ளிட்டே இருந்த எலி யோசிச்சுச்சான், எப்படி மேல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மண் அள்ளி போட்டிருக்கு. மறுபடியும் அதோட உடம்பு ஆட்டினதுல அந்த பாட்டிலோட வாய் வழியா வெளியிலேயே வந்துருச்சான் இந்த எலி. வெளியில வந்தது மட்டும் இல்லாம இது என்ன நினைச்சிருச்சுன்னா, தன்னோட நண்பன் நம்மளுக்கு உதவி பண்ணா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது நண்பா, என்னை எப்படியோ காப்பாத்திட்ட அப்படின்னு அது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். ஆஹா, நம்ம இவனை கொல்றதுக்காக மண்ணள்ளி போட்டோம், ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், இதையே வந்து உதவியா எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இதை சோகமா போயிடுச்சான். அது தன்னோட நண்பன் காப்பாத்திட்டான் அப்படின்னு சந்தோஷமா இன்னொரு பக்கம் போயிடுச்சான் எலி. இப்படிதான் நம்மளை சுத்தி இருக்கவங்களும், நம்ம நல்லா இருக்கணும் வெளிப்படையா பேசுவாங்க, நம்ம முகத்துக்கு நேரா எவ்வளவோ சந்தோஷப்படுவாங்க நம்மளை பார்த்து, ஆனா நமக்கு முதுகுக்கு பின்னாடி என்னதான் பண்ணுவாங்க, மண்ணள்ளி போடுற மாதிரி நம்மளை பத்தி ஏதாவது பழி சொல்லோ இல்ல நம்மளை பத்தி தேவையில்லாத விஷயங்களோ பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவங்க எவ்வளவுதான் பேசினாலும் அதெல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்காம, அவங்க நம்மளை பத்தி நல்லதும் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி அந்த வாழ்க்கையே புதுசா அவங்களுக்கு கத்து கொடுக்கணும், நம்ம இப்படிதான் இருக்கணும், நீ என்ன செஞ்சாலும் நான் இப்படிதான், நான் இப்படிதான் நல்லதா தான் இருப்பேன், நான் இப்படிதான் உனக்கு பண்ணுவேன் அப்படிங்கறத நம்ம திருப்பி காட்டுறோம் இல்லையா, அந்த செயலே வந்து அவங்களை திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதனால இந்த பழி வாங்குறது, மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, இது எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்ல, நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையிலதான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும், மத்தவங்களை பத்தி எந்த பழி சொல்லும் சொல்லாம இருக்கிறதுக்கும் இந்த குழந்தைங்களை கத்து கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.